வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, நானும் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ட்ரை பண்ணியிருந்தேன். 20 டேஸ்க்கு என்ன ரிசல்ட் வந்துச்சு அதை தான் அந்த வீடியோவில் பார்க்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. பிரியாணி சாப்பிடாங்க, அதை நான் சாப்பிட்ருவேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, அட்லீஸ்ட் 10 டேஸ் ட்ரை பண்ணி பாருங்க. பட்டன் ட்ரெஸ் மாத்திட்டேன். வேற வீடியோ இல்ல, வேற வீடியோ வேற ட்ரெஸ் மாத்திட்டேன். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான் பார்க்க போறீங்க. ஆஸ் அவர் மாமியாக நான் இதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். 20 டேஸ் தான் ட்ரை பண்ணேன், அதிகமாக ட்ரை பண்ணல. நான் ஒரு பிரஸ்ட் ஃபீடிங் மாம், ஸோ அதனால ரொம்ப நாள் ட்ரை பண்ணலை. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம், நமக்கு வெயிட் லாஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் தான் உங்கள் கிளமென்சியா. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் டயட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ வெயிட் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த வீடியோ முடியும் போது நான் எவ்வளோ வெயிட் கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், 68.0 இருக்கேன் நான். இது வந்து நான் டயட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ, எவ்வளோ குண்டாக இருக்கேன் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளிப்பிங் பார்த்துக்கலாம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோடய உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இந்த 2020ல் யாருக்குமே டைமே கிடையாது. இந்த உலகம் ஒரு ஓட்டத்தில் நம்மளும் ஓடிட்டு இருக்கோம். வேலை வேலைன்னு போயிட்டு இருப்போம், வேலை ப்ரெஷர் கூட நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால நம்ம டயட்டில் கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டோம். அப்புறம் முக்கியமாக லேடிஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சுத்தமாக டைமே இருக்காது குழந்தைங்கள பார்க்கறது, ஹஸ்பண்டை பார்க்கறது, வீட்டை பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய டயட் கான்சியஸே இல்லாமல் இருப்பாங்க. பயங்கரமாக வேலை செய்யறதுனாலே நம்ம அதிகமாக சாப்பிட்ருவோம். திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குண்டா இருப்பாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ குண்டா இருக்கேன்னு சொன்னதுக்கப்புறமா பயங்கரமாக ஒர்க் அவுட்லாம் பண்ணி டயட் ஃபுட்லாம் சாப்பிட்டு ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0 தான். சேம் நானும் இதை தான் நான் ஃபேஸ் பண்ணேன். நமக்கு உலகமே இருண்டு போன மாதிரி இருக்கும். அப்போ தான் திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, அதுதான் பார்த்தீங்கன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எதுக்குன்னா, ஃபாஸ்டிங் எதுக்கு இருக்கிறோம்னா, அந்த ஃபாஸ்டிங் இருக்கிற டைமில் வந்து நம்ம சாப்பிடாமல் இருக்கிறதுனால உடம்புல இருக்கிற ஃபேட்டெல்லாம் வந்து அது பேர்ன் பண்ணும். அதுதான் அதோடைய மெயின் கான்செப்ட்டு. இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸான ஃபாஸ்டிங் இருக்குது. நம்ம சூஸ் பண்ண போகிறது வந்து 16 hours ஃபாஸ்டிங் தான். அதாவது 16 hours நம்ம சாப்பிட மாட்டோம், 8 hours தான் சாப்பிடுவோம். இது ஆக்சுவலாக இது குட்னு சொல்கிறாங்க, உடம்புக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா. கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். நான் என்ன செலக்ட் பண்ணேன்னா 16 hours ஃபாஸ்டிங் தான் செலக்ட் பண்ணேன். மதியம் 12 மணிலேருந்து நைட் 8 மணிக்குள்ள அதுக்குள்ளே தான் சாப்பிடணும். ஆஃப்டர் 8 மணிலேருந்து மறுநாள் காலையில் 12 மணி வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது. நான் 16 hours ஃபாஸ்டிங் எடுத்துகிட்டேன், 8 hours சாப்பிட்ற மாதிரி. ஸோ அப்போ கொஞ்சம் அதிக வெயிட் லாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நான் ட்ரை பண்ணேன். இதை எல்லாரும் ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு டயட்டிஷ்டனும் இல்லை, டாக்டரும் கிடையாது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க இதில் பார்த்தீங்கன்னா, நான் என்னென்னலாம் சாப்பிடல, என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்குறது சுகர் சுத்தமாக நீங்கள் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. பொரிச்ச ஐட்டம், எண்ணெயில் ஃப்ரை பண்ணது சுத்தமாக நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். கேக்கு, பேஸ்ட்ரீஸ், அந்த மாதிரி எதையுமே நீங்கள் சாப்பிடவே கூடாது. பீட்சா, கொக்கோ கோலா, இந்த சாஃப்ட் ட்ரிங்க், கூல் ட்ரிங்க்ஸ் எதுவுமே, சீஸு, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. முக்கியமாக ரைஸை சுத்தமாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. பர்கர், அப்புறம் உருளைக்கிழங்கு, ஃப்ரைடு பண்ணதோ சரி, பேக் பண்ணதோ சரி, எதுவுமே சாப்பிடக்கூடாது. நமக்கு ரொம்ப பசியாக தான் இருக்கும் யாராவது சாப்பிட்றத பார்த்துட்டு, பட் ஹாவ் டு கண்ட்ரோல். பிரியாணி சுத்தமாக எடுத்துக்காதீங்க. இப்போ சாப்பிட வேண்டிய பொருட்கள் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து மீல் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஒரு நாளைக்கு 2 மீல் தான் சாப்பிடணும், ஏன்னா நம்ம 8 hours தான் சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கோதுமை தோசை, அது வந்து நான் ராத்திரி மட்டும் தான் சாப்பிடுவேன். சப்பாத்தி வந்து மதியம் சாப்பிட்டேன். அப்புறமா நடுநடுவில் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு இதெல்லாம் நம்ம வந்து சாப்பிட்லாம். சப்பாத்தி கூட வந்து வெஜிடபிள்ஸ் அதிகமாக வச்சு சாப்பிடுங்க. ஜூஸில் கூட நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் தான் குடிக்கணும், வித்தவுட் சுகர். அப்புறம் நீங்கள் பாலும் குடிக்கலாம், அதுலேயும் வந்து சுகர் போடாமல் தான் குடிக்கணும். அப்புறம் முட்டை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, அட்லீஸ்ட் 3 முட்டையாவது எடுத்துக்கங்க. தண்ணி எவ்வளோ நீங்கள் உங்களால் குடிக்க முடியுமோ அவ்வளோ குடிங்க, அதுதான் உங்களுக்கு ஃபேட்டை பர்ன் பண்ணும்.
அப்புறம் நான்வெஜ் சாப்பிட கூடாதா அப்படின்லாம் நினைக்காதீங்க. நான்வெஜ் நிறையவே சாப்பிடலாம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டீக் ஐட்டம் அதிகமாக சாப்பிடலாம், இல்லை வந்து தந்தூரி சிக்கன்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நல்லா சாப்பிடலாம். இந்த மாதிரி வாக்கு இல்லை ஒரு ஜாகிங் இல்லை யோகா அது மாதிரி பண்ணிங்க, ரொம்ப ஹெவியாக பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் டயட்ல இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்டிங் இருக்கிற டைமில் நீங்கள் என்னென்னலாம் சாப்பிட்லாம்னா க்ரீன் டீ குடிக்கலாம், பிளாக் காஃபி குடிக்கலாம். பிளாக் காஃபி கூட நீங்கள் சுகர் இல்லாமல் தான் குடிக்கணும். அப்புறம் தண்ணி இது மட்டும் தான் நீங்கள் குடிக்கணுமே. இதெல்லாம் முடிச்சுட்டு என்னுடைய வெயிட் பாருங்கள் எவ்வளோ வெயிட் இருக்குது. நான் 20 days தான் நான் 20 days தான் இருந்தேன். 64.4 இருக்கேன் நான். எவ்வளோ டிராஸ்டிக் சேஞ்ச் பாருங்கள் வெயிட்டில். சேம் ட்ரெஸ் தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் ஒர்க் அவுட்லாம் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஒரு பிரஸ்ட் ஃபீடிங் மாமன்றதுனால எனக்கு ஒரு ஒரு டைம் நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா ஒரு 300 கலோரி பேர்ன் ஆகும். இன்னும் டயட்டை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பண்ண மறக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அட்லீஸ்ட் 10 days ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபீடிங் மதர்னா மார்னிங் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் நான் ஒரு 20 days தான் இதை நான் ட்ரை பண்ணேன். ரொம்ப அதிகமாக ட்ரை பண்ணல. அதே மாதிரி என் குழந்தை வந்து 8 months இருக்கும்போது நான் ட்ரை பண்ணேன். இப்போ 9 months ஆகிடுச்சு பாப்பாவுக்கு. 8 months இருக்கும்போது அவள் மூணு வேளையும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவா. ஸோ அவளுக்கு சப்ளிமெண்ட்ரியாக தான் நான் பால் கொடுத்துட்டு இருந்தேன். அதனால தான் நான் ட்ரை பண்ணேன். புதுசாக குழந்தை பிறந்தவங்க ட்ரை பண்ணாதீங்க, அண்ட் ப்ரெக்னென்ட் லேடியும் ட்ரை பண்ணாதீங்க. இதை மூணு வேளையும் குழந்தை சாப்பிட்றதுனால மட்டும் நான் அந்த 20 days தான் ட்ரை பண்ணேன். அதுக்கு மேலே நான் ட்ரை பண்ணலை. ஏன்னா குழந்தைக்கு பால் சரியாக கிடைக்காது, நீங்கள் சரியாக சாப்பிட்லாம், அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் வரேன். அன்டில் தென், பாய்.